हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं विजया आंजनेय स्वामिनः सद्गुरु महाराज की। वागीशाध्या सुमनस सर्वार्थानां उपक्रमे यन्नत्वा कृतकृत्यासि हूतं नमामि गजाननं कूजन्दं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखा वंदे वाल्मीकि कोकिलम्। आंजनेय मदिपाडलाडनम् कांजनाब्द्रिकमनीय विग्रहम् पारिजात तरुमूलवासिनम् भावयामि पवमाननंदनम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राजे सादासीत् साक्षात् रामायणात्मनः। वैदेही सजिदं सुरद्रुमतले हैमे महामंडपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रेवाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ध्येयं सदा परिभवग्रमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चितं शरण्यं धृत्यार्तिहं प्रणतपालभवाप्तिपोदं वन्दे महापुरुषाते शरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्थित सुरेक्षित राज्यलक्ष्मी धर्मिष्ट आर्यवजसा यदगा अरण्यम् माया मृगं दयितयेप्सित मन्वदावत् वन्दे महापुरुषाते शरणारविन्दम्। सप्तप्राकार मध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतर फणिराड् भोगपर्यङ्गभागे निद्रा मुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेहम्। जानकीकान्तस्मरणं गेयिन् कूटणम् ஸ்ரீ பகவான் அடையாளம் தான் எல்லா சாஸ்திரமுமே சொல்றது. அந்த பகவானை எப்படி அடையலாம், பகவான் எப்படி இருந்தால் நமக்கு அடையிறதுக்கு பிடிக்கும், நம்ம என்ன விஷயமுமே நமக்கு ஏற்றா போல இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். கொஞ்சம் நமக்கு சரியப்படலை அப்படின்னா நம்ம அதை அந்த விஷயத்தையே தியாகம் பண்ணிடுவோம், இல்லை அதை பற்றி குற்றம் சொல்ல ஆரம்பிப்போம், இல்லை அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த கிடைக்காத முந்திரிக்கு கசப்பு ஜாஸ்தின்னு. நமக்கு எட்டாத வஸ்துன்னா ஐயா அது நன்னாவே இல்லை இப்படி சொல்றது. வேதம் சொல்றது நீ பிடிச்சு வச்சுட்டு இருக்க இது எனக்கு வேணும், இது என்னோடது, இது என்னோடது, என்னோடது அந்த அபிமானம் இருக்க உனக்கு சாஸ்வதமான சுகம்ங்கிறது கிடையவே கிடையாது. சரி, அப்ப அந்த சாஸ்வதமான சுகம் ஏதாவது கரும் பண்ணிண்டே இருந்தா கிடைக்குமா? தர்சபூர்ண மாச இஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணுவோம், எல்லா தர்சபூர்ண மாசம் எல்லாம் எங்கேயும் இருக்கு, அதெல்லாம் வைதிக கர்மா, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். லௌகீக கர்மாவே எடுத்துப்போம், வேலைக்கு போய் சம்பாதிச்சு யாருக்காகவோ உழைச்சு கிழச்சு வச்சுட்டு இருந்தா இதே பண்ணி 70 வயசாச்சு அயோத்தியா போன போல இருக்கு, கால் ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்க முடிய மாட்டேங்கிறதுன்ற மாதிரி இருக்கும். அப்ப கர்மத்தினால சுகம் இல்லை, ஆனந்தம் இல்லை. குழந்தைகள் பிறந்திருக்கா, நல்ல குழந்தைகள் தர்மத்துக்குன்னு குழந்தைகளை பிறவிச்சிருக்கோம், அந்த குழந்தைகளும் தர்மத்தை பண்ணறது
அப்படி இருந்தா கூட சந்தோஷம் இருக்குமே ஒழிய சாஸ்வதமான நிம்மதி இருக்காது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இவன் அதெல்லாம் பண்றான், நம்ம இல்லாத போது இவன் என்ன பண்ணுங்கிற ஆலோசனை போயிடும். ஆத்துல சுவாமி இருக்காரு, திருவாராதனை பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு நம்ம இருக்கோம், அதனால அவனும் திருவாராதனை பண்றான், நம்ம போனதுக்கு அப்புறம் இது ஏதோ மடத்துக்கு போய் சேர போறதோ அப்படின்னு ஒரு கவலை. நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டோம், அள்ள அள்ள குறையாத நிதி சேர்த்து வச்சிருக்கோம், அதனால சுகம் உண்டா? உண்டா? பர்த்ருஹரி வைராக்கிய சதகத்துல சொல்றான், தனானி பூமோ பசவஸ்ச கோஷ்டே பார்யா கிருஹத்வாரி சகா ஸ்மசானி. நம்ம மரண யாத்திரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மரண யாத்திரை. மரணம் ஆனதுக்கு அப்புறம் சுடுகாட்டுக்கு கூண்டு போவாள் நாலு பேர், அது இல்லையே மரண யாத்திரை. உண்மையா என்னன்னா, இப்ப நம்ம இப்ப இருக்கோமே, நடந்துட்டு டெய்லி கார்த்தால ஏந்திருந்து பல் விளக்கிண்டு ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோமே, இதுவே மரண யாத்திரை. ஒரு நாளைக்கா நம்ம என்னென்ன வேலை பண்றோமோ, ஒரு ஒரு வருஷமும் பர்த்டே நல்லா கொண்டாடுவோம். பர்த்டே கொண்டாடுறது ஆகோஷம், அப்படி ஆகோஷிக்கிறோம். அப்படி ஆகோஷிக்கிறது என்னன்னா, சொல்லி கொடுக்குறோம், நமக்கு நாமளே சொல்லிக்கணும். ஆயிடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போயாச்சு, எதுக்குன்னா சுடுகாட்டுக்கு போறதுக்கு. அப்போ இந்த சுடுகாட்டுக்கு போற வேலையில சரீரமும் பிராணனும் போயிடுத்து, சரீரம் மட்டும் ஜடமா கிடக்கு. அப்படி கிடக்கிறச்ச நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்போம், பேங்க்ல எஃப்டி எஃப்டியா போட்டு வச்சிருப்போம். இந்த எஃப்டி கூட வருமோ? பர்த்ருஹரி அன்னைக்கு சொல்ற, அன்னைக்கெல்லாம் எஃப்டி எப்படி போட்டு வச்சிருந்தா, நிதி ஆட்டம் வச்சிருந்தா, பூமியை குழிச்சு வச்சுடுவா, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் போனதுக்கு அப்புறம் அது அப்படியே கிடக்கவும் செய்யும், யாருக்கும் பிரயோஜனப்படாம. தனானி பூமோ ஆசை ஆசையா பசுமாடு வாங்கி வளர்த்துவன், பசுமாடு வளர்த்தி அதுலேருந்து டெய்லி பாலை கறந்து அதை சுண்ட காய்ச்சி அவன் முதல்ல அவன் குடிப்பான், அப்புறம் பாக்கி உள்ள அளவு கூட கொடுக்கணும் மாட்டானோ தெரியாது. அப்படி பசு மேல ரொம்ப பிரியம். அந்த பசு இப்ப எங்க இருக்குன்னா, அவன் படுத்து கிடக்கான், தெற்கு வசம் தலை வச்சு அவன் படுத்து கிடக்கான். பசு என்ன பண்றதுன்னா, பசகோஷ்டே, பசு கோஷ்டத்திலே இருக்கு. 25 வயசு 26 வயசுல கல்யாணம் ஆகி, உனக்கு நீ, உனக்கு நான், எனக்கு நீ அப்படின்னு சொல்லிண்டு அன்பை பகிர்ந்துண்டு சுகதுக்கங்களை பகிர்ந்துண்டு இருக்கக்கூடிய பத்னி என்ன ஆகும் அப்படின்னா, பார்யா கிரகத்வாரி வாசப்படி வரைக்கும் தான் அவளுக்கு அனுமதி, அதுக்கப்புறம் அவளுக்கு அனுமதி கிடையாது. சகா கவன் சகா ஃப்ரெண்டு, சகா ஸ்மசானே, ஸ்மசானம் வரைக்கும் சகா வரும், அதுக்கப்புறம் கூட யாருப்பா வரப்போறோம் பர்த்ருஹரி கேட்கிறார். அதனால கர்மத்தினாலேயோ குழந்தைகள்னாலேயோ தனத்தினாலேயோ நமக்கு சாஸ்வதமான நிம்மதி கிடைக்காது, சாஸ்வதமான சுகம் கிடைக்காது. கர்மமோ தனமோ குழந்தைகளோ துக்கத்தையே கொண்டு தரும். அப்ப சாஸ்வதமான நிம்மதி எது கொடுக்கும் அப்படின்னா, வேதம் சொல்றது, ந கர்மணான பிரஜயாதனே நத்யாகே நைகே அமிர்தத்வமான சுகு. இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம எதுக்கெதுக்கோ பிரயோஜனப்படுத்திட்டு இருக்கோம், எதுக்கெதுக்கோ. ஒரு பெரிய ஒரு மனுஷன் கார்ல வந்து இறங்குவன், அவ அதாவது சன்னியாசின்னு பேரு, காலில் நம்ம கிரகஸ்தன் கூட இருக்காது, அதை விட போஷான கார்ல வந்து இறங்கி அவருக்கு பூர்ண குடும்பத்தை கொடுக்கறதுக்கு உபயோகப்படுத்துறோம் இந்த மந்திரம். ஆனா இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் நம்மள அடிச்சு எழுப்புறது, தூங்கிட்டு இருக்கிற நம்மள
அடிச்சு எழுப்புறது என்னன்னா, தியாகே நைகே அமிர்தத்வமான சுகு. தியாகம்ங்கிறதுனால மாத்திரம்தான் அமிர்தத்வம். அமிர்தத்வம்னா என்ன? அமிர்தத்வம்னா என்ன? மரணம் இல்லாத நிலை இல்லையா, அதுதானே அமிர்தத்வம்னு பேரு. லோகத்துல மரணம்ங்கிற அவஸ்தை வேற, மரணத்தின் மீது இருக்கக்கூடிய பயம் வேற இல்லை. ஜாகிரத்து சொப்னம் சுஷுப்திங்கிற ஒரு அவஸ்தை தான், மரணம் இன்னொரு அவஸ்தை. ஜாதசே த்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜென்மா அமிர்தசேஜான்னு திரும்பி 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 வந்துட்டே இருக்க போறோம். அப்போ தூங்குறோம் எந்திருக்கிறோம், சொப்னத்தில் இருக்கோம், சொப்னம் பார்க்குறோம், தூங்குறோம் எந்திருக்கிறோம், சொப்னம் பார்க்குறோங்கிற மாதிரி பிறக்கிறோம் மறிக்கிறோம், மறிக்கிறோம் பிறக்கிறோம், மறிக்கிறோம் பிறக்கிறோங்கிற ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள் விடுபடுறது வேற, அமிர்தத்துவம் வேற இல்லை. அந்த அமிர்தத்துவம் எப்படி வரும்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன், கண்டம்மெண்ட் அப்படின்னு சொல்றா இல்லையா, திருப்தி போரும் அப்படிங்கிற அந்த திருப்தி வரத தியாகம் பண்ணக்கூடியதான ஒரு ஒரு உத்தேஜனம் ஹிருதயத்திலேருந்து வரும். அப்படி தியாகம் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, கிருதகிருத்தியமாயிட்டோம் அப்படின்னு இருக்கும். அதை தியாகம் பண்றது அழுதுண்டே கொடுக்க மாட்டாங்க. புராணங்கள்ல தியாகம் நிறைய பேர் பண்ணின, புராணங்கள்ல தியாகம் நிறைய பேர் பண்ண. நலன் தியாகம் பண்ண எப்படி? நைஷதம்னு ஒரு சரித்திரம் இருக்கு. நைஷதத்துல சொல்றது நலன் தியாகம் பண்ணத மகாபாரதத்திலேயே வர்றது. இருக்கட்டும், நலன் என்ன தியாகம் பண்ணான், எப்படி தியாகம் பண்ணான், தம்பி கூட சூதாடினான் தியாகம் பண்ண வேண்டியதா வந்தது. அப்ப அதுக்கு பேரு தியாகம் இல்லை, அதுக்கு பேரு இழப்பு. சொத்தை இழந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். தர்மபுத்திரன் தியாகம் பண்ணார், என்னமா தியாகம் பண்ணார்னா, சூதாடினார் இழந்தார், திரும்ப பெற்றார், சூதாடினார் இழந்தார் திரும்ப பெற்றார், இப்படித்தான் தியாகம் பண்ணார். ஆனா உண்மையில தியாகம் அப்படின்னா என்னன்னா, அது இங்க தியாகராஜனால மட்டும் பண்ணக்கூடிய தியாகம். தியாகராஜன்கிறது யாரு? ராமன் தான் தியாகராஜன். அங்க கமலாலயத்து திருவாரூர்ல பரமேஸ்வரனுக்கு பேரு தியாகராஜன். அவர் ஆசைப்பட்ட அந்த பேரை வச்சிருந்தார் ராமரோட பேருங்கிறதுக்காக. தியாகராஜ சுவாமி கீர்த்தனத்துல தியாகராஜா தியாகராஜா அர்ச்சிதான் எல்லாம் பாடுறாருன்னா ராமரை தான் சொல்றார். தியாகராஜா தியாகராஜான்னு ராமரை கூப்பிடுறார். ஏன் அப்படின்னா, திட்வா துஸ்தியஜ சுரேப்சித ராஜ்ய லக்ஷ்மி. தியாகம் பண்ணார், என்ன தியாகம் பண்ணார்னா, சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மி. தேவாலால கூட ஆசைப்படக்கூடியதான அயோத்தியா ராஜலட்சுமிய எப்படி தியாகம் பண்ணார்னா, இப்படி சுடக்கு போடுற நேரத்தில் தியாகம் பண்ணார். எதுக்காக தியாகம் பண்ணார்னா, தர்மஸ்ய, தர்மத்துக்காக தியாகம் பண்ணார். அதான் பாகவதத்துல சொன்னார், ஆரம்பிக்கிறதையே ராமாயணம் ராம கதையை ஆரம்பிக்கிறதே சொன்னார், குர்வர்த்தே தியக்த ராஜ்யா வியசரதனுவனம் பத்மபத்யாம் க்ஷமாயா. எப்படி போனார்னா, குருவர்த்தே தியக்த ராஜ்யா, பெரிய ஒரு அர்த்தத்துக்காக, குருவான அர்த்தத்துக்காக, லகுவான அர்த்தத்துக்கு இல்லை. லகுவான அர்த்தம் சூதாடுறது, தர்மபுத்திரர் பண்ணது, நலன் பண்ணது. ஆனா ராமருடைய தியாகம்ங்கிறது எப்பேற்பட்ட தியாகம்னா, குருவர்த்தே தியக்த ராஜ்யா, பெரிய ஒரு அர்த்தத்துக்காக. எப்படி போனார்னா, வெசரது அனுவனம், வனத்துக்கு போனார். அனுவனம், ஒரு வனம் இல்லை, அனுவனம். வனேன வனம் கத்துவாங்கிறான், பூவின் காடெல்லாம் அப்படின்னு கம்பன். நீ போய் ஏழு இரண்டாண்டில் வா என்று இயம்பினன் அரசாள் அப்படின்னா கைகை அப்படி சொல்ல போறான். அப்படி தியாகம் பண்ணார், அப்படி எப்படி தியாகம் பண்ண முடியும் அப்படின்னு, அப்படி தியாகம் பண்ண முடியுமோ அப்படின்னா,
ராமரால மட்டும் அப்படி தியாகம் பண்ண முடியும். ஏன்னா இது சத்தியம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டார். பர்த்ருஹரி அங்க சொல்றார், தர்மம் தான் உன் கூட வரப்போறதுன்னு. அந்த சோஜனேனே தனானி பூமோ பசவஸ்ய கோஷ்டேன் தர்மாணி யோ ரக்ஷதி அப்படின்னு சொல்றார் பர்த்ருஹரி. தர்மன் தான்பா உன் கூட வரும் அப்படிங்கிறார். தர்மத்துக்காக, தர்மத்துக்கு வேண்டி ராஜ்யத்தை சொடுக்கு போடுற மாதிரி தியாகம் பண்ணிட்டு அனுவனம் அனுவனம் சஞ்சரிச்சார். அனுவனும் சஞ்சரிச்சார். ராமாயணத்துல ராமர் பண்ணது தான் தியாகம் அப்படின்னு முடிவு கட்டலாம். ஏன் தியாகம் பண்றதுக்கு ராமர் என்ன அவ்வளவு வள்ளலா அப்படின்னா சம்சயமே வேண்டாம். தன்னையே தூக்கி கொடுக்கக்கூடிய வள்ளல், தன்னையே தமர்க்கு நல்கும் அப்பேற்பட்ட வள்ளல். அதனாலதான் இவருக்கு பக்தார்த்த ஸ்வதானின்னு பேர் நம்ம ராமருக்கு. பக்தார்த்த ஸ்வதானி, தன்னையே தானம் பண்ணிட்டு வர, அப்புறம் என்ன ராஜ்யம் கிடக்கு இல்லையோ? அயோத்தியா காண்ட ஆரம்பம், அயோத்தியா காண்டங்கிறது நம்ம ஸ்ரீ பாகவதத்துக்கு ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிகள் அவெல்லாம் சப்த சந்தர்ப்பம் அப்படின்னு அமைச்சிருக்கா. சட் சந்தர்ப்பம், பாகவதத்தை ஆறு கோணத்துல பாக்குறா போல. பரமாத்ம சந்தர்ப்பம், பக்தி சந்தர்ப்பம் இப்படின்னு அமைச்சிருக்கா. அதே போல நமக்கு ஒன்று தோணித்து ராமாயணத்தை இப்படி அமைக்கலாமே, ராமாயணத்துக்கு இப்படி இருக்கணுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கல்லை. இந்த சந்தர்ப்பங்களை இப்படி கேட்ட உடனே ராமரே கொடுத்தா அப்படின்னு தான் சொல்லணும். சத்தியமா சொல்றேன், எது வாக்கிலேருந்து வருதோ அது பின்னாடியிலேருந்து வந்துட்டு இருக்கு. அதனால இந்த அயோத்தியா காண்டத்தை சத் இந்த ஏழு காண்டமும் ஏழு தர்சனமாக அமைச்சிருக்கேன். அப்படி பார்க்கறத பாலகாண்டம் கர்ம தர்சனம், அதுல கர்மாவை பண்ணி கர்மாவை பண்ணி பகவான் அடையிறதாக வருது, அதனாலே அது கர்ம தர்சனம். இது வைராக்கிய தர்சனம். வைராக்கியம், வைராக்கியம் அப்படின்னாலே என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் முதல்ல. தமிழ்ல அது சொல்லுவா, விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை, அதுவே வைராக்கியம். விருப்பமும் இருக்கப்படாது வெறுப்பும் இருக்கப்படாது. யாராவது மாலை போட வரா அப்படின்னா போ அப்படி தள்ளவும் கூடாது. அவ மாலை போடலைன்னா எனக்கு போய் மாலை போடாம இருந்துட்டாளே அப்படின்னு நினைக்கவும் கூடாது. இதுதான் வைராக்கியம். அப்போ இந்த வைராக்கியத்துக்கு வைராக்கிய தரிசனமாக இந்த அயோத்தியா காண்டம் அமையிறது. ஆரம்பம் கச்சதா மாதுல குலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீத பிரீதி புரஸ்கிருதா. கல்யாணமாயி நேர அயோத்தியா வந்தா, சௌக்கியமா இருந்தா. கல்யாணமாயி வந்த உடனேயே பரதனுடைய மாமா கேகய ராஜன், இந்த பரதனுடைய மாமா கேகய ராஜன் பரதனை அழைச்சுண்டு கொஞ்சம் எங்க காத்துல நான் வச்சுக்கிறேனே அப்படின்னு தசரதன் கேட்டுக்கிறார். தசரதன் சந்தோஷமா அனுப்புறாராம். பரதன் மட்டுமா போறா? பரதன் போனா கூடையும் சத்ருக்னனும் போவார். சத்ருக்னனும் பரதனுமா அங்க எப்படி இருக்கா? மாமாத்துல பத்தினிகள் இருக்கா, மாண்டவி சுதகீர்த்தியோட கூடவே இருக்கா, எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அங்க வேலையும் கிடையாது, அங்க எந்த காரியக்கிரமும் இவாள பார்க்க சொல்ல மாட்டா. ஆனா பரத சத்ருக்னா எப்படி இருக்கா அப்படின்னா, தத்ராபி திவசந்தௌ தௌ தப்யமானௌ ச காமதஹ பிராதரௌ
भरतां वीरौ वृद्धं दशरथं नृपं எப்படி இருந்தானா தத்ராபி நிவசந்தௌ தௌ ரெண்டு பேர் இருக்கா தர்ப்பியமானௌ ச காமதஹ அவளுக்கு என்ன ஆசை உண்டோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார் மாமா ஆனாலும் எப்படி இருந்தானா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் முகம் மானதை அடைஞ்சு ரொம்ப ஒல்லியாயி ஜீர்ண அவஸ்தையில் இருக்காளாம் ஏன் அப்படின்னா ராமண்ணாவும் லக்ஷ்மணனும் என்ன பாக்கியம் பண்ணிருப்பா சத்ருக்னா ஏன்னா லக்ஷ்மணனுக்கு அண்ணா காரியம் பார்த்துக்கலாம் அண்ணாக்கு அப்பா காரியம் பார்த்துக்கலாம் நம்ம இங்க தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கோமே இந்த ஒரு வாழ்க்கையா அப்படின்னு பரதன் சத்ருக்னன் கேக்குறார் தப்பியமானவச்ச காவலா இந்த சமயத்தில் அங்கே என்ன ஆயிடுத்து தசரத மகாராஜா ஒரு நாளைக்கு கண்ணாடியை பார்த்துட்டார் தப்பித்தவரை கண்ணாடியை பார்த்த உடனே அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நரைச்ச முடி தெரியறது காது பக்கத்துலேன்னு சொல்கிறார் ராமாயணத்தில் நம்மெல்லாம் நரைச்ச முடி வந்துட்டு எப்போ வரும் 50 வயசு 45 வயசு 50 வயசில் வரும் இல்லையா என்ன பண்ணிப்போம் இருக்கே ஆனா தசரதருக்கு ஒரே வருத்தம் தலை நினைச்சு போயிட்டேங்கிறதுனால இல்லை சரீர அபிமானி இல்லை தசரதன் அப்புறம் என்னன்னா கிருதகிருத்தியன் அல்லாம போயிட்டேனே அப்படின்னு நினைச்சுக்கிறார் 12 வயசுல ராமனுக்கு கல்யாணம் ஆச்சு 12வது வயசு 12 வருஷம் பௌக்கியமா இருக்கா 24 வயசு பிரபுவுக்கு நல்ல யௌவன வயசு கல்லை போட்டாலும் தாண்டிட்டு வரக்கூடிய வயசு விதிச்சுட்டு உடச்சிட்டு வரக்கூடிய வயசு அப்படி ஆதான பாகுவா இருக்கார் ராமாயணத்துல முதல்ல சொல்றாளே வால்மீகி நாரதர் வால்மீகி இடத்துல ஆஜானு பாகு சுசிரஹா சுலலாட சுவிக்ரமஹா சமசம விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ணஹா பிரதாபவான் அதெல்லாம் புரிந்துட்டு இருக்கார் சர்வலக்ஷண சம்யுதனா இருக்கார் யுவாவா இருக்கார் தசரதன் நினைச்சுக்கிறார் எங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் போயிட்டேனேனார் நேராக தர்பாருக்கு வந்தார் ஜனங்கள்கிட்ட பேசுகிறார் கொஞ்ச நாளாக நானே நோட் பண்ணுறேன் அவருக்கு மேலே வெள்ளக்கொடை பிடிச்சுட்டுருக்கா இந்த வெள்ளக்கொடை பிடிச்சுட்டு இருக்கா இல்லையா அதனாலேயே எனக்கு தோணுறது என் தலையெல்லாம் அந்த வெள்ளச்சாய் இதில் அடிக்கிறது அதனால நரைச்சு போயிடுத்து நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம் இருக்கேன் எங்க அப்பா என்ன 25-26 வயசுல என்ன பட்டம் கட்டிட்டார் அவருக்கு அப்ப 20 வயசு அவர் கவனத்துக்கு போனார் இந்த பரம்பரை எல்லாமே அப்படித்தான் இந்த பரம்பரை ரகுவம்சத்துல சொல்றான் காளிதாசன் சைசவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விசேஷினாம் வார்த்திகே முனிவர்த்தினாம் யோகேனாந்தே தனுத்தியஜாம் இந்த ரகுவம்சத்தில் இருக்கக்கூடிய ராஜா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா படிக்கிற வேலையில் பால்யத்தில் வித்யா அபியாசம் பண்ணுவா யௌவனே விஷயம் அதாவது வயசில் அதாவது பண்ணணுங்கிறது அதாவது வயசில் அதாவது விஷயங்களை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கா அவள் வார்த்தக்கத்தில் என்ன பண்ணுறா முனிவிருத்தினாம் மனத்துக்கு கிளம்பி போயிடுவா வானப்பிரஸ்தமோ சன்னியாசமோ எல்லாருமே ராஜ ரிஷிகளாக இருந்திருக்கா எல்லாம் இப்போ உள்ள காலத்துக்கும் பொருந்தும் தசரதனுக்கு மட்டும் இல்லை 70 வயசானாலும் பீரோ சாவிய பூனல்ல கட்டி வச்சுட்டு இருந்த என்ன அர்த்தம் எல்லாம் கொடுத்து வேண்டாமா ஏன்னா பையன் தலை எடுத்தாச்சுன்னா பிராரம்பம் ஒழிஞ்சிடுதுன்னு நினைச்சிட்டு இதை கொடுத்துட வேண்டாமோ ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்க வேண்டாமோ தசரதன் நினைச்சுக்கிறார் ஆனா தசரதன் சொல்றான் நான் காட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் எனக்கு அயோத்தியா விட்டு போக போறதுக்கு இஷ்டம் இல்லை ராமர் யுவராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கலாம் இருக்கேன் உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்ட உடனே அயோத்தியா ஜனங்கள் இடத்துல கேட்கிறான் இன்னைக்கு இல்லை அன்னைக்கே ஜனாதிபத்தியம் தசரத ராஜாவினுடைய காலத்திலே ஜனாதிபத்தியம் ஜனங்கள் வேண்டாம் ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டா அப்படியே சொல்லியிருந்தா ராமனுக்கு நிச்சயம் பட்டம் கட்டிருக்க மாட்டார் ஏன்னா இதே வம்சத்தில் அசமஞ்சன் ராஜா இருந்தான் வேணனுக்கு பிள்ளையா பிறந்தான்
அந்த அசமஞ்சனை காட்டுக்கு கடத்திட்டான். நல்ல ராஜா அல்ல அப்படிங்கிறதுனால. ஏன்னா இந்த ராஜாக்களுடைய எல்லா சிண்டு வசிஷ்டர் கையில் இருந்தது. இதம் பிரம்ம க்ஷத்ரம் பாதுதா, இதம் பிரம்ம க்ஷத்ரம் பாந்து அப்படின்னு வேதத்துல டெய்லி காலம்பர ஹோமம் பண்றத ஜெயாதி ஹோமம் சொல்றோம். பிரம்மம் க்ஷத்ரத்தை பார்த்துக்கணும், க்ஷாத்ரம் பிரம்மத்தை பார்த்துக்கணும். நான் சொல்றது ஜாத்தியினுடைய அடிப்படையில் இல்லை. என்னைக்கும் பிராமணன் உண்டு. என்ன வர்ண ஆசிரமங்கள் எல்லாம் அழிஞ்செல்லாம் போயிடாது. பிராமணங்கிறது என்னைக்கும் உண்டு. என்னது யாரு பிராமணன் அதுதான் கேள்வி. அதான் அங்க கேள்வி. அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் இது யாரு பண்ணிட்டு இருக்காளோ அவன் பிராமணன். ஏன்னா பூணல் போட்டவன் எல்லாம் பிராமணன் கிடையாது. பூணல் போடாத பிராமணன் உண்டுங்கிறேன், அதுக்காக சொல்ல வரேன். இந்த ஜாதி அடிப்படைகள்லாம் மனுஷனை உயர்ந்த நிலையில கொண்டு போகிறதுக்காக வச்சிருக்கான். இன்னைக்குன்னு இல்லை, அன்னைக்கு ரிஷிகள் வச்சிருக்கான். நடுவில் நம்ம இந்த டீகோடிங் ரொம்ப என்கோடிங் டீகோடிங் ரொம்ப தப்பாக பண்ணிடுவோம். த இன்டர்பிரட்டிங் த ஃபேக்ட்ஸ் அதுதான் தப்பாக எடுத்து. அப்போ பிராமணங்கிறதுக்கு அது அடையாளம் எதுனா புத்தி கூர்மையோடு யார் பிரவர்த்திக்கிறானோ அவன் பிராமணன். பிராமணன் எல்லாம் புத்தி கூர்மையோடு இருப்பேன்னு சொல்லலை. புத்தி கூர்மையோடு யாரும் பிரவர்த்திக்கிறாரோ அவன் பிராமணன். க்ஷத்ரம் தான் பலம், அவனுக்கு பலம் தான் முக்கியம். வேதம் சொல்லித்து பிராமணோ சியமுகமாசீத் பாஹுராஜன்யக்ருதா ஊரு ததஸ்யயத் வைஷ்யா பத்யாகம் சூத்ரோ அசாயதா இப்படின்னு சொல்லித்து இல்லையா. இது என்ன அர்த்தம்? இது ஏதோ புருஷ சூக்தம் சொன்னா குடும்பத்துக்கு க்ஷேமங்கிறோம். இருக்கு, இல்லாம இல்லை. ஒரு கோடி ரூபா விஷயமும் இருக்கு, ஒரு ரூபா விஷயமும் இருக்கு. பரிபூர்ண ஞானம் உபதேசிக்கக்கூடிய அத்வைதத்தை வேதாந்தத்தை உபதேசிக்கக்கூடிய சூக்தம் புருஷ சூக்தம். அதுக்கு அதை கர்மாக்கு எடுத்துட்டோங்கிறதுனால வேதாந்தத்துக்கு தள்ளிட்டான். அவ்வளவுதான், பரம வேதாந்த விஷயம் தான் அது. அப்போ அதுல சொல்றா பிராமணோ செமுகமாசீத், யாரு வாய் வச்சு புழைக்கிறானோ அவன் பிராமணன்பா. யாரு புஜபராக்கிரமத்தை வச்சு புழைக்கிறானோ அவன் க்ஷத்ரியன். சுவாவத்தில் சுவாவிக க்ஷத்ரியன், வியாபாரம் பண்ணக்கூடியவன் வைசியன். ஏன்னா புஜம் வச்சு புழைக்கிறான் இல்லையா, அதனாலதான் அவன் புஜத்திலேருந்து வந்தான்னு சொல்லித்து. கம்பராமாயணத்துல மான பிடிக்கிறதுக்காக பெருமாள் போறார். போற சமயத்தில் அவருடைய முகம் பார்க்கலை, காலை பார்க்கலை, இடுப்பை பார்க்கலை, வயிறை பார்க்கலை. கம்பன் புஜத்தை பார்த்தான். ஏன்னா மான் பிடிக்கிறதுக்கு போறான்.